வணக்கம் நண்பர்களே ஒரு பள்ளி ரோபோவா இருந்தா எப்படி இருக்குன்ற அருமையான அனிமேஷன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா அதிநவீன டெக்னாலஜி நகரத்துல வாழ்ற ஒரு சின்ன பொண்ணை கடத்துறதுக்கு வில்லன் கும்பல் முயற்சி பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து பொண்ணை காப்பாத்த பள்ளி உருவத்துல ஒரு ரோபோவை கண்டுபிடிக்கிறாரு விஞ்ஞானி நைனா அது பண்ற அட்டகாசமும் அந்த சுட்டி பொண்ணு பண்ற சேட்டைகளையும் தரமான அனிமேஷன்ல எடுத்திருக்க இவ்வாஜுவோட விளக்கத்துல பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம பிலிம் பதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் உடனே வர பெல்லை கோண தட்டி விட்டுருங்க எடுத்ததும் ஹைடெக் நகரத்துல ஒரு பொண்ணு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே ஹோவர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கா அவ பேக்ல ஒரு கலர் பள்ளி இருக்கு அது அழகா வேடிக்கை பாத்துக்கிட்டே வருது இவள பின்தொடர்ந்து வந்த ஒரு மர்ம கும்பல் ஒரு டிவைஸ போட்டு அவளோட ஹோவர் சைக்கிள் ரிப்பேர் பண்ணிடுறாங்க அப்புறப்டா சுத்து போட்டு இவளை பிடிக்க வரும்போது அந்த சின்ன பொண்ணு கழுத்துல ஒரு டிவைஸ மாட்டி விட்டு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிட்டு கெத்தா வந்து நிக்குது கலர் பள்ளி என்ன கருமண்டாயுதுன்னு எல்லாரும் அதை வேடிக்கை பார்க்குறப்போ டப்புனு எகிரி சுத்து நாலு பேரிய அடிக்க தொடங்குது அத காலாலேயே நசிக்கிடலாம்னு பார்த்தா சரியா போக்கு காட்டி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது அப்புறப்டா மின்காந்த சக்தியை பயன்படுத்தி ரெண்டு பேரும் அடிச்சு பறக்க விட்டுருது அடுத்து மிச்சம் இருக்க ரெண்டு பேரும் ஆயுதத்தை எடுத்துட்டு வரும்போது பட்டுன்னு அவங்களை ஸ்கேன் பண்ணி ஐஜேஏ மோடுன்றத ஆக்டிவேட் பண்ணுது பயமுள்ள சாதா கலர் பள்ளி இல்ல இது ரோபோ கலர் பள்ளி போல அந்த மோட்ல உருவம் பெருசாகி தலை மட்டும் குட்டியாகுது என்னடான்னு பார்த்தா சர்க்யூட் மோட்ல எரர்னு காட்டுது அப்புறப்டா இந்த சிமுலேஷனை கட் பண்ணி என்ன எரர் பண்ணோம்னு யோசிக்கிறாரு ஒரு விஞ்ஞானி அப்போதான் இது எல்லாமே அவரோட கம்ப்யூட்டரில் உருவாக்கின த்ரீ காட்சிகள்னு தெரியுது நியூஸில் இன்னொரு சின்ன பையனை மர்ம கும்பல் கடத்திட்டாங்கன்னு காட்டுறாங்க அதை பார்த்துட்டு கடுப்புலேயே நைஜீரியாவில் இருக்க லாகோஸ் நகரத்துக்கு வராரு அந்த விஞ்ஞானி இது இப்படி இருக்க டோலான்ற சின்ன பொண்ணை எழுப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுது ஒரு ரோபோ அவ சந்தோஷமா எந்திரிச்சு ஹைடெக் டிவைஸ் எல்லாம் வச்சு தலைவாரிகிறா அடுத்து ரோபோ கிட்ட நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கொடுன்னு கேட்டா அது கண்டதையும் எடுத்துட்டு வருது உடனே இவ உள்ள அழகான ஃபிராக மாட்டிக்கிட்டு அயன்மேன் போல டிவைஸ வச்சு பறந்துகிட்டே சமைக்கிற வேலையை பாக்குறா இது கண்டிப்பா நல்லா இருக்கும்லன்னு ரோபோ கிட்ட கேட்டு அழகா உருண்டை புடிச்சு வைக்கிறா அப்புறம்தான் அது கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறா அங்க இருக்க அதிநவீன கார்ல ஏறின அங்கிள் ஜீன்றவரு எந்த பட்டன் அழுத்தனா கார் ஓடுன்னு தெரியாம கண்டதையும் அழுத்தி கோமாளிதனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து ரெண்டு காவலாளிகள் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க டோலா அங்கிள் ஜி கிட்ட போய் என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சி கேட்கறா முடியாதுமா உங்க அப்பாவை ஏர்போர்ட்ல இருந்து நான் தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்றாரு அங்கிள் ஜி என் பிறந்த நாள் அதுவுமா என்னோட வேண்டுகோளை நிராகரிக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்டதும் வேற வழி இல்லாம டோலாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இந்த ஹைடெக் நகரத்தை அவ சுத்தி பார்த்துக்கிட்டே வரும்போது பயங்கரமான டிராஃபிக் ஜாம்ல சிக்கிடுறாங்க அங்கிள் ஜி நாம கண்டிப்பா லேட்டா தான் போக போறோம்னு டோலா சொல்ல நம்மளது சூப்பர் கார்மா இந்த மாதிரி டிராபிக்லாம் நம்மளை தடுத்து நிறுத்தாதுன்னு சொல்லி ஒரு பட்டனை அழுத்தினதும் காரு பறந்து போகுது

அப்புறம்தான் ஜன்னல் கதவை சாத்திக்கிட்டு அமைதியா உக்காந்துட்ரா டோலா அதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்பவும் குருவி கூட்டுக்குள்ளே தான் பாம்பு இருக்கும்னு அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாரு அங்கிள் ஜி

உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கண்டிச்சு டோலாவ கூட்டிட்டு போறாரு விஞ்ஞானி நைனா வெளியே சுத்து போட்ட பிச்சைக்காரங்களுக்கு காசு போடாம பொண்ணை கூட்டிட்டு போறாரு ஆனா இந்த மொரட்டு வில்ல மொத்த நோட்டை தூக்கி மொத்த பிச்சைக்காரங்களுக்கு போட்டு காரை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாரு அதே போல பொண்ண தனியா விட்டு கார்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அங்கிள் ஜி ய கண்டமேனிக்கு திட்டிக்கிட்டு இருக்காரு விஞ்ஞானி நைனா மன்னிச்சிருங்க முதலாளி ஆனா உங்களுக்கு பிடிச்ச பிரெட்டை வாங்கிட்டு வந்தேன்னு எடுத்து கொடுக்குறாரு அங்கிள் ஜி அதுல பொண்ணுக்கு கொடுத்துட்டு இவரு சாப்பிட்டு சுமாரதா இருக்குன்னு சொல்றாரு என் சொந்த ஊர்ல இது சூப்பரா இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு வேலையை பாக்குறாரு அப்போ ஒரு நாள் என் கடந்த நாள் வாழ்க்கையை நான் திரும்பி பாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தையும் கடத்திட்டாங்கன்னு பதறி இதுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன் வாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு வேலையை பாக்குறாரு ஒரு வழியா வீட்டுக்கு வந்ததும் இவளே ரெடி பண்ணி வச்ச பிறந்த நாள் எதையும் கண்டுக்காம வேலையை பார்க்க போறாரு விஞ்ஞானி நைனா இருந்தாலும் பரவாயில்லன்னு செஞ்சு வச்ச பலகாரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா அவரும் சாப்பிட்டு நல்லா இருக்குமா என்ன தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத காணாம போன பசங்களை கண்டுபிடிக்கணும்லன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போறாரு சரின்னு கடுப்புலயே திரும்பினா ரோபோ வந்து பார்ட்டி பேப்பர்ஸை வெடிச்சு கோமாளித்தனம் பண்ணுது அங்க இருந்து கடுப்புலயே வெளியே வந்தா ஒரு பள்ளி அவளை சுத்து போடுது அத பார்த்து பயந்து போய் வால்ல மெதிச்சுடுறா அது வெட்டுப்பட்டதும் பல்லி தெரிச்சு ஓடுது அங்க வந்த கோலைன்ற பையன் என்னமா இதுக்கு முன்னாடி பல்லிய பார்த்ததே இல்லையான்னு கேக்குறான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றான் கோலே நீ யாச்சும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு இவ சலிச்சிக்க உங்க அப்பா எப்படியும் பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருப்பாரு கோலே கேக்குறான் அதெல்லாம் கிடையாது அவருக்கு வேலைதான் முக்கியம் இருந்தாலும் இதுக்கப்புறமாச்சு எனக்கும் நேரத்தை ஒதுக்குவாருன்னு நினைக்கிறேன் சரி நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி குப்ப முட்டையை தூக்க வரா டோலா அவன் தரமாட்டேன்னு மறுத்தாலும் இவ அடம்புடி ஒன்னுத்த வாங்கிடுறா அதை தூக்க முடியாம அவன் கூட சேர்ந்து தூக்கிட்டு போறா அப்போ விஞ்ஞானி ரூம்ல உக்காந்து ரோபோ பள்ளிய மறுபடியும் சோதிச்சு பார்க்கும்போது போது அதே போல எரர் வருது அப்போ உயர் அதிகாரி கால் பண்ணி இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம இந்த ப்ராஜெக்ட வெளி உலகத்துக்கு காட்டணும் அதுக்குள்ள இதை எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுப்பான்னு சொல்றாங்க போன்ல பேசிக்கிட்டே ரூம் குள்ள வந்ததும் தான் இன்னைக்கு இவரோட பொண்ணுக்கு பிறந்த நாள்னே தெரியுது அவளுக்கு இந்த கலர் பள்ளி ரோபோவையே பரிசா கொடுப்போம்னு முடிவு பண்றாரு ஆனால் டோலாக கோலே கூட சேர்ந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் அப்பா கூப்பிட்டு அவளுக்கு அன்பளிப்பாக இந்த கலர் பலி ரோபோவை பரிசாக கொடுக்குறாரு இதை நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டனா கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் சின்ன வயசில் வாழ்ந்த இடத்துக்கே என்னை அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிறா டோலா சரி அதை அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு நைனா அதை எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சுட்டு எனக்கு பல்லிங்கனாலே பிடிக்காது எங்கள் அப்பாவுக்காக உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா டோலா அதே சமயம் விஞ்ஞானியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மொரட்டு வில்ல டோலா இணையதளத்துல போடுற போட்டோஸை பாக்குறாரு அதுல இருக்கிறத பார்த்து இவனை வச்சுதான் இவளை பிடிச்சாகணும்னு முடிவு பண்றாரு அதே போல ஏற்கனவே கடத்தின பசங்களுக்கு நாம கேட்கிற தொகையை கொடுக்கறோம்னு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அது அப்புறமா பார்க்கலாம் இவளை கடத்தற வேலையை பார்ப்போம்னு சொல்றாரு மொரட்டு வில்லன் இந்த முரட்டு வில்லனோட சின்ன வயசுல அவங்க அம்மா பணக்கார வீட்டுல வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவனுக்கு பிடிச்ச செயினை வாங்குறதுக்காக அஞ்சாயிரம் ரூபாயை திருடிட்டான் அதை கண்டுபிடிச்ச முதலாளி இவங்க அம்மாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கால்ல உள்ளாத குறையா கெஞ்சினாலும் திருட்டு பையனை பெத்தவளுக்கு என் வீட்டுல இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க அதை வச்சு என்ன பண்ணனு கேட்கும் போது அவன் கழுத்துல இருந்த தங்க செயனை பாத்துடுறாங்க ஒழுங்கா இதை வித்து காசை கொடுத்துடுறான்னு கேட்டா திருடுனதை திருப்பி கொடுத்துட்டா உன் வேலை கிடைச்சிடுமா ஆனாலும் இந்த பணக்காரங்களுக்கு கொழுப்பு அதிகம்னு அப்பவே வெறுக்க தொடங்கினவன் இன்னைக்கு அவங்க பசங்களை கடத்துற லெவலுக்கு வளர்ந்துருக்கான் ஏற்கனவே கடத்தின புள்ளைக்காக பேரம் பேசின தொகையை வாங்கிட்டு வந்ததும் மூட்ட பணத்தை இவன் வச்சுக்கிட்டு அவனோட அடியாளங்களுக்கு படித்தொர பாண்டி மாதிரி ஆளுக்கு ஐம்பது ரூபான்ற கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுக்குறான் அடுத்ததா டோலாவை கடத்துறதுக்கு கோலேவை கண்டுபிடிங்கன்னு உத்தரவிடுறான் இந்த பக்கம் புல்லு வெட்டுற ரோபோ புகஞ்சு போகும்போது அதோட சர்க்கியூட் போர்ட்ல இருக்க கனெக்ஷனை மாத்தி விடுறான் கோலே உடனே அற்புதமா வேலை செய்ய தொடங்குது அதை பார்த்த விஞ்ஞானி சூப்பரா சரி பண்ணிருக்கேன்னு பாராட்டிட்டு இனிமே என் பொண்ணை வேலை செய்ய விடாதுன்னு சொல்லிட்டு போறாரு செருங்கி ஏஜமானு சொல்லிட்டு ஃபோனில் வந்த மெசேஜை பார்த்தா முரட்டு வில்ல உன்னை தேடுறான்னு மிஸ் ஹாப்பினஸ்ன்றவங்க தகவல் அனுப்பியிருக்காங்க அதை பார்த்து பயந்து போறான் அதே சமயம் ரோபோ பல்லிக்கு சொக்க மாட்டி விட்டு அழகு பார்க்குறா டோலா அப்போ வெளியே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த கோலையை பார்த்து இவளும் கூட வந்து ஆடுறா உடனே அவளுக்கு எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லி தரான் கோலே அப்போ அவன் செல்ஃபோன் கோளாறானதும் அதையும் சரி பண்றான் அதை பார்த்து எது ரிப்பேர் ஆனாலும் தூக்கி போடாம அதை சரி பண்ற பாத்தியா சூப்பர் பானை பாராட்டுறா டோலா அவ பாக்கெட்ல இருந்த பல்லியை பார்த்து என்ன இதுன்னு கோலே கேட்க என் பிறந்த நாள் பரிசா அப்பா இதை கொடுத்தாருன்னு சொல்றா அந்த சமயம் கால் வந்ததும் இவன் பதறி போறான் அதை பார்த்து யாரு கேட்க எனக்கு வேலை வந்துருச்சு நான் கிளம்பணும்னு கோலே அதான் சுத்தமா இருக்குல்ல அப்புறம் என்னன்னு பணக்காரங்களுக்கு சுத்தப்படுத்தின இடம் மட்டும்தான் தெரியும் அதுல இருக்க குப்பைகள் எங்க போச்சுன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி மூட்டை கட்டி வச்சிருக்கிறத தூக்கிட்டு போறான் உன் கருத்துக்கள் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு இன்னைக்கு உன் நைட்டு சாப்பாடு என் கூட தான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் ஒழுங்கா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போறா டோலா இது இப்படி இருக்க இந்த விஞ்ஞானியோட பேரு மார்டின் அவன் நைஜீரியாவோட மிகப்பெரிய செக்யூரிட்டி கம்பெனிக்கு தலைவரா இருக்கான் அவன் பொண்ணை பணக்காரங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை பணத்தை ஈஸியா ஹாப்பினஸ் அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா அதுக்கேத்த ஆபத்தை நம்ம சந்திச்சாகணும்னு சொல்றாங்க அந்த பக்கம் சாப்பிடுறதுக்காக வந்த கேவலமா கவனிக்கிறாங்க வேலைக்காரங்க ஆனா அவனுக்கு வச்ச சாப்பாட்ட இவ வாங்கி சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றா எதுக்காக நீ ஸ்கூலுக்கு போலன்னு வேற கேக்குறா மெயின்லேண்டில் பிறந்துட்டு பகுமானமாக வாழ ஆசைப்படக்கூடாது கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும்னு சொல்கிறான் கோலே அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்கு எங்க அப்பாவும் அதை பத்தி பேச மாட்டாரு நீயும் அதை பத்தி சொல்ல மாட்டேன்னு கேட்கறா டோலா அப்ப உள்ள வந்த நைனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு கூட உக்காந்து சாப்பிடுவ ஒழுங்கா போய் வேலையை பாருன்னு விரட்டி அனுப்புறாரு நான் தான் அவனை சாப்பிட கூப்பிட்டேன்னு டோலா சொல்ல உனக்கு இந்த வீடு கலர் கலரா போட ட்ரெஸ் எல்லாமே புடிச்சிருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வழியப்பாரு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாது சரி உங்ககிட்ட கொடுத்த பள்ளியை நீ என்ன பண்ணி வச்சிருக்க அலங்கோலமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அசிங்கப்படுத்தியிருக்க இனிமே நீ மெயின்லேண்டுக்கு போற கனவு அழிச்சிரு ஒழுங்கா இந்த பல்லிய தூக்கிட்டு போய் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற வழியை பாருன்னு சொல்லி அனுப்புறாரு டோலா கடுப்புலயே அந்த பள்ளி டப்பாவை தூக்கிட்டு போறா இங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம்னு கிளம்பின கோலே பஸ்ல ஏறலாம்னு பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டு கேட்கறான் ஆட்டு மந்த மாதிரி போற பஸ்ஸுக்கு ஆயிரம் ரூபாவே அதிகம் இதுல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீ நான் நடந்தே போய்கிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறான் கோலே அப்போ முரட்டு வில்லன் இவனுக்கு கால் பண்ணி நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அப்பதான் முரட்டு வில்லனுக்கும் பயப்படுறான்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவனை படிக்க வைக்கிறதுக்காக இவங்க அம்மா முரட்டு வில்லன் கிட்ட இருந்து கந்துவட்டிக்கு கடனை வாங்கினாங்க இவன் திறமையை புரிஞ்சுகிட்ட முரட்டு வில்லன் என் கிட்டயே இவனை வேலைக்கு சேர்த்து விடுன்னு கேட்க நான் நல்லதான் சம்பாதிக்கிறேன் உன் கடனை நிச்சயமா நான் கட்டிடுவேன் என் புள்ள இப்போதைக்கு படிக்கணும் அதுக்கப்புறம் வேலைக்கு போறதை பத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க மம்மி ஆனா கொஞ்ச நாள்லயே தீரா வியாதியால பாதிக்கப்பட்டு படுத்துடுறாங்க அவங்கள கவனிச்சுக்க படிப்பை விட்டு இப்ப வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் கோலே அம்மாவுக்கு தேவையான சாப்பாடையும் மருந்தையும் கொடுத்துட்டு மொரட்டு வில்லனை சந்திக்க வரான் அவரு வீட்லயே வளர்க்கிற சொராமீனை பார்த்து பதறி போறான் ஹாப்பினஸ் அவனை கூட்டின்னு போய் மொரட்டு வில்லன் கிட்ட விட்டதும் எதுக்காகப்பா என் ஃபோன் எடுக்கிறதுக்கு அப்படி பயப்படுறேன்னு கேட்குறாரு முரட்டு வில்ல இந்த மாத கடைசி தான் உங்கள் வட்டி பணத்தை நான் தந்துடுறேன்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்காக திரும்பி திரும்பி கூப்பிடுறீங்க அதான் பயந்தேன்னு சொல்கிறான் கோலே தம்பி நீ தந்துருவன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் அதுக்காக ஒன்றை கூப்பிடல நீ வேலை செய்கிற முதலாளியோட பொண்ணு டோலா இருக்கா அவளை எப்படியாச்சும் என் கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னா உங்க அம்மாக்கு தேவையான வைத்திய செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு இது நியாயமே இல்லைன்னு கோலே சொன்னதும் வாழ்க்கையில எதுவுமே நியாயம் இல்லை தம்பி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு போய் வேலையை பாருன்னு சொல்றாரு முரட்டு வில்ல அடுத்த நாள் காலையில என்ன மெயின்லாண்டு அழைச்சிட்டு போக சொல்லி அப்பா உத்தரவிட்டிருக்காருன்னு அங்கிள் ஜி கிட்ட போய் சொல்றா டோலா துணைக்கு கோலேவியும் வர சொல்லியிருக்காருன்னு ஒரு பிட்ட போடுறா அதை கேட்ட அங்கிள் ஜியும் ஏமாந்து போய் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாரு இதை பத்தி கோலே கிட்ட சொன்னதும் அவன் பதறி போறான் எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன் நீ எனக்கு ஊரை மட்டும் சுத்தி காட்டுன்னு சொல்றா சரினு அங்க வந்ததும் பேரம் பேசி ஆட்டோ புடிச்சு ஊரை சுத்தி பார்க்க கிளம்புறாங்க இவங்களை பின்தொடர்ந்து போது ரோபோ பள்ளி டோலாவுக்கு எந்த வித ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு எல்லா விதத்திலையும் அவ பக்கத்துல இருந்த கறிக்கடைக்காரரு கத்தியவங்கனா கூட அதையும் புடுங்கிருது டோலா விருப்பப்படுறத வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறா ஆனா கோலை எது நல்லா இருக்கும்னு தேடி பிடிச்சி அவளுக்கு வாங்கி தரா அவனால காரம் தாங்க முடியலனாலும் இவன் நல்லாவே சாப்பிடுறா அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க சின்ன பசங்களுக்கும் வாங்கி கொடுக்கறா அங்கிருந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த பள்ளிக்கு சார்ஜ் கம்மியானதும் எங்க போடுறதுன்னு இடம் தேடுது இதுங்க ரெண்டும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடும்போது இந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் டீஸ்பூன் இல்லாம என் கையிலேயே சாப்பிடுற பாத்தியா அதுக்கு உதவி செஞ்ச நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றா டோலா அதுக்கு தகுதியான ஆளு நான் இல்லன்னு கோலே சொல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க தகுதி தேவையில்ல நம்ம மனசுக்கு பிடிச்சா போதும் உன் ஃபோனு உடஞ்சதை பத்தி கவலைப்படாத அதுக்கு பதில் இந்த கண்ணாடியை நீ போனா பயன்படுத்திக்கலாம்னு கொடுக்குறா டோலா அப்போ டைம் ஆச்சுன்னு சொல்லி டோலாவை கூட்டிட்டு உடனே கிளம்புறான் கோலே ஆனா மொரட்டு வில்லனோட ஆளு இவனை பின்தொடர்ந்து வரான் இருந்து ஒரு பிரிட்ஜு பக்கமா போகும்போது பிச்சைக்காரிக்கு இவ காசு போடுறா இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லி டோலாவை இழுத்துட்டு போகும்போது அடியால் அவங்களை மடக்கி நீ சொன்ன இடம் இது கிடையாது ஏன் இங்க வந்தன்னு கோழைய கிட்ட கேக்குறான் இதை தூரத்தில் இருந்து பார்த்த ரோபோ பல்லி அட்டாக் மோட்ல இறங்கி ஓடி வரும்போது பேட்டரி கம்மியாகி உறைஞ்சு போன சிலை போல நின்றுடுது இதுங்க ரெண்டும் அடியாள் கூட மோதிக்கிட்டு இருக்கும்போது டோலாவை தனியா போக சொல்லிட்டு கோலே அவனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் அதே சமயம் பேட்டரி ஆஃப் ஆன ரோபோ பல்லியோட சிக்னல் விஞ்ஞானி நைனாக தெரியுது ஜிபிஎஸ் மூலமா அதையே அங்க போச்சுன்னு ஆச்சரியப்படுறாரு இங்க அடியால சமாளிச்சு கீழே விழுந்த கண்ணாடி போனை எடுத்துக்கிட்டு ஓடுறான் கோலே அதே சமயம் தனியா தப்பிச்சு ஓடின டோலாவை மடக்கி பிடிச்சிடுறாங்க மிஸ் ஹாப்பினஸ் அவங்க முரட்டு வில்லனோட ஆளுன்னு தெரியாம என்ன சில பேர் துரத்திட்டு வராங்க தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்றா டோலா கவலைப்படாதமா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போறாங்க மிஸ் ஹாப்பினஸ் அப்பதான் இந்த விஞ்ஞானி நைனா எப்படி டெக்னாலஜி கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாருன்னு காட்டுறாங்க சின்ன வயசுல இவர் நல்லா படிச்சு பல வித்தியாசமான கருவிகளை கண்டுபிடிச்சிருந்தாரு அதை காமிச்சு எப்படியாவது கிரீன்வுட் கம்பெனில வேலைக்கு சேரணும்னு முயற்சி பண்ணாரு என்னைக்கும் போல தெருக்கடையில பிரெட் வாங்கி சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சுன்னு அவர் உருவாக்கின கங்காரு ஷூவை மாட்டிங்கன்னா அதிவேகமாக கிளம்பி போறாரு இவங்க ஊர்ல இருந்து அல்ட்ராடெக் நகரத்துக்கு வெறும் அஞ்சே நிமிஷத்துல வந்துடுறாரு ஆனாலும் கிரீன்வுட் கம்பெனியோட முதலாளியான மிஸ் உஸ்மான் என்றவங்க ரெண்டு நிமிஷம் லேட்டா வந்ததை பெரிய விஷயமா பேசுறாங்க அதை பெருசா எடுத்துக்காம நான் உருவாக்குற கருவிகளை வச்சு இந்த சமுதாயத்துல பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம்னு சொல்றாரு தம்பி நம்ம சமுதாயத்துக்காக உழைக்கல ஷேர் போட்ட பணக்காரங்களுக்காக உழைக்கிறோம் அதை நல்லா மனசுல வச்சுக்கோ இன்னில இருந்து உன் சொந்த ஊரை பத்தி மறந்துரு இனிமே இங்கதான் உன் வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க இப்போ அவரோட பொண்ணு மெயின்லேண்டுக்கு போனதை கேமரா மூலமா பார்த்து செம்ம கடுப்பாகி அங்கிள் ஜிக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேக்குறாரு நீங்க சொன்னீங்கன்னு தான் அவ கோலேவை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்க வந்தா கவலைப்படாதீங்க முதலாளி நான் உடனே உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு சொல்லி தேட கிளம்புறாரு அங்கிள் ஜி ஆனா அதுக்குள்ள மிஸ் ஹாப்பினஸ் ஸ்டோலாவை கூட்டிட்டு போய் ஒரு ரூம் அடைக்கிற வீடியோவை காமிச்சு உன் பொண்ணை திரும்பி பார்க்கணும்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஐம்பது லட்சத்தை ரெடி பண்ணிட்டு த்ரீ டி ஹோலோகிராம் மூலமா மிரட்டுறாரு முரட்டுவில்ல அதை கேட்டு பதறி போனாலும் பொண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னு முயற்சி பண்ண போறாரு விஞ்ஞானி நைனா இந்த பக்கம் நீங்க பெருசா திட்டம் போட்டு என்ன காசு கேட்கறீங்கன்னு மிஸ் ஹாப்பினஸ் கேட்க ஃபர்ஸ்ட் தூண்டில போட்டு சின்ன மீனா பிடிப்போம் அடுத்து வலையை வீசி மொத்த மீனையும் பிடிப்போம்னு சொல்லிட்டு போறாரு முரட்டு வில்ல அப்போ ரூம்ல அடப்பட்டு கிடக்கிற டோலா நாம ஒழுங்கா அப்பா கூடவே வந்திருக்கலாம் தேவையில்லாம தனியா வந்து இப்படி சிக்கிட்டோமேனு வருத்தப்படுறா ஆனா கோலே வாங்கி தந்த ஸ்கார்ஃப பார்த்து அவன் சொன்னபடி நடந்துக்கணும்னு முடிவு பண்றா அப்போ மிஸ் ஹாப்பினஸ் உள்ள வந்து டோலாவை கூட்டிட்டு போய் மொரட்டு வில்ல முன்னாடி நிறுத்துறாங்க அந்த கேங்கையே பார்த்து உள்ளுக்குள்ள பயந்தாலும் வெளியே காட்டிக்காம சாமர்த்தியமா அவங்களுக்கு வணங்க வைக்கிறா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதை பத்தி உங்க அப்பனுக்கு விளக்க தான் உன்னை இங்க கடத்திட்டு வந்திருக்கோம்னு மொரட்டு வில்ல சொல்ல சிறப்பான கல்வியே சிறந்த உதவின்னு எங்க அப்பா என்னைக்குமே சொல்லுவாரு அவருக்கு நீங்க பாடம் நடத்த போறீங்களா சரி என் ஃப்ரெண்டு கோலே எங்க இருக்கான்னு கேக்குறா நீ யாரை நண்பனா கூப்பிடணும்ன்றத ஜாக்கிரதையா தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு போறாரு முரட்டு வில்ல நாம ஒண்ணு கேட்டா சம்பந்தமே இல்லாம வளரிட்டு போறானேன்னு ஃபீல் பண்ணிட்டு போய் ஹாப்பினஸ் கூட உக்காந்துடுறா டோலா அதே சமயம் கோலே அங்கிள் ஜி தேடி கார் பக்கம் வரான் அவனை பார்த்ததும் டோலா எங்கடான்னு கேக்குறாரு அங்கிள் ஜி அவ கெட்டவங்க கையில சிக்கிட்டா நாம தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்றான் கோலே இதுக்கு தாண்டா உங்களை கிட்டையே சேர்க்கறது கிடையாது நானே அவளை போய் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா கிளம்புறாரு அங்கிள் ஜி ஐயா அவளை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை நான் காப்பாத்தி ஆகணும் இல்லனா அந்த கெட்டவங்க எங்க அம்மாவையும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றான் கோலே சரி வந்து வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாரு அங்கிள் ஜி இது இப்படி இருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்ட வினோத ரோபோ பல்லியை பார்த்த சின்ன பொண்ணு கையில தூக்கி வைக்கிறா அப்போ அவ கையில இருந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமா சார்ஜ் ஏத்திக்குது ரோபோ அந்த கர்மத்தை கீழே போட்டுவானு அவங்க அம்மா மிரட்டினதும் பொண்ணு கீழே போட்டு போறா இன்னொரு பக்கம் அங்கிள் ஜி கோலேவோட அம்மாவை கூட்டிட்டு கார்ல கிளம்பி போறாரு அங்க வந்த அடியால் கிட்ட சிக்காம தெரிச்சு ஓடுறான் கோலே அதே சமயம் மெயின்லாண்டுக்கு வந்த விஞ்ஞானினைனா போலீசா இருக்க பழைய மூலமா வந்த முரட்டு வில்லனோட மாஸ்க காமிச்சு என்ன ஏதுன்னு கேக்குறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரை மாத்திரன்னு சொல்லிட்டு நகரத்துக்கு போனவன் இப்போதான் திரும்பி வரேன் உனக்கு நான் உதவி பண்ணோமா போடா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு போறாரு போலீஸ் அதிகாரி அந்த பக்கம் அடியாளுங்க கூட உக்காந்து ஜாலியாக சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா டோலா அப்போ கியூட்டா நடிச்சு ஏமாத்தி ஒரு கேமை ஜெயிச்சிடுறா அதை பார்த்து போலியா நடிச்சு ஏமாத்துறது நியாயமானு கேட்கறாரு மொரட்டு வில்ல தப்புதான் என்னை மன்னிச்சிடுங்கன்னு டோலா சொல்ல உங்க அப்பனுக்கு கேத்த மாதிரி நீயும் நல்ல பொண்ணா நடந்துக்கணும் புரிஞ்சுதான் மிரட்டிட்டு மெசேஜ் மூலமா இவங்க அப்பா போலீஸை தொடர்பு கொண்டது தெரிஞ்சுக்கிட்டு செம்ம கடுப்பா வராரு இது இப்படி இருக்க போலீஸ் ஃப்ரெண்டு மூலமா உதவி கிடைக்கலன்னதும் காசு ரெடி பண்ணிட்டு காத்து கிடைக்கிறாரு விஞ்ஞானி நைனா அப்போ உஸ்மான் கால் பண்ணி ரோபோ என்ன என்னாச்சு நாளைக்குள்ள அதை எடுத்துட்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க அடுத்து மொரட்டு வில்லம் கால் பண்ணி உன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொன்னா போலீஸ் கிட்ட போறியா இப்போ எனக்கு ஐம்பது லட்சம் தேவையில்ல இருபத்தஞ்சு கோடியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்லி காலை கட் பண்றாரு மொரட்டு வில்லன் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கிருந்து போறதுன்னு யோசிக்கிறப்போ ரோபோ பள்ளியோட சிக்னல் கிடைச்சி அதை தேடி போறாரு விஞ்ஞானி நைனா இன்னொரு பக்கம் அடியாளுக்கு பயந்து குப்பை கிடங்களை வந்து பதிங்கிறான் கோலே கூலிங் கிளாஸ் ஃபோன் மூலமா போலீஸை தொடர்பு கொள்ளலாம்னு பார்த்தா சிக்னல் கிடைக்காம போது அப்போ தெரியாதனமா பண்ணி காலம் மிதிச்சு கிட்ட சிக்கிடுறான் கோலே அவனை மின்காந்த சவுக்கால அடிச்சு இழுத்துட்டு போலாம்னு பார்த்தா ரோபோ பள்ளி குறுக்கால புந்து அதோட சக்தியை பயன்படுத்தி அடியால பறக்க விடுது திரும்பி ஏந்திரிச்சு வந்தாலும் அசால்ட்டா அடிச்சு மட்டையாகுது கோலே கிட்ட டோலா எங்க அணை கேக்குது அதை பார்த்து வாய போலகிறான் கோலே விஞ்ஞானி நைனா பல சிமுலேஷன் மூலமா இந்த ரோபோ பள்ளிக்கு பயிற்சி கொடுத்தாலும் நெஜ உலகத்துல நடக்கிற சம்பவம் தான் பலவித அனுபவங்களை கொடுக்கும்னு இப்ப புரிஞ்சுக்குது தன்னை உருவாக்கின விஞ்ஞானி நைனா போல இல்லாம டோலாவை போல இருக்கணும்னு முடிவு பண்ணுது

உடனே அவனை கலவரமா துரத்திட்டு போகுது ரோபோ பள்ளி ஆனா பயமுள்ள வண்டியில ஏறி அங்கிருந்து அப்ரப்டா தப்பிச்சு ஓடுறான் பின்னாடியே விரட்டிட்டு வந்த ரோபோ பள்ளி நாக்க நீட்டி கார்ல ஓட்டிக்கிட்டு ஏறி போகுது அங்க வந்த விஞ்ஞானி நைனா கோலையை பார்த்து என்ன நடந்துச்சு என் பொண்ணை எப்படி கடத்திட்டு போனாங்கன்னு கேக்குறாரு அவன் கார்ல ஏறி விழாவறையா நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறான் இன்னொரு பக்கம் கோலையோட அம்மாவை கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுல வச்சு பாத்துக்கிறாரு அங்கிள் ஜி இங்க மொரட்டு வில்லங்கிட்ட சாமர்த்தியமா பேசி அவனோட ஃபோனை எடுக்க முயற்சி பண்றா டோலா ஆனா மிஸ் ஹாப்பினஸ் அதை கவனிச்சு அழகா போனை புடிங்கிட்டு போறாங்க அப்போ பள்ளி கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நினைச்ச அடியாலு இங்க வராரு ஆனா பின்னாடியே வந்த ரோபோ பல்லி அழகா உள்ள பூந்து டோலாவை பாத்துருது மொரட்டு வில்ல அடி வாங்கின அடியால பாத்து என்னடா ஆச்சு உனக்கு கோலை எங்க போனா அவனை பிடிச்சிட்டு வரலையான்னு கேக்குறாரு அவனை பிடிக்க போகும்போது தான் என்ன ஒரு ரோபோ பள்ளி தாக்கிடுச்சுன்னு சொல்றான் அடியாளு அதை கேட்டு கோலை வயதுக்காக பிடிக்கிறீங்க அவன் பாவம் விட்டுருங்கன்னு சொல்றா டோலா யாரு அவனா பாவம் உன்னை எங்க கிட்ட புடிச்சு கொடுத்ததே அவன்தான் சரி அது இருக்கட்டும் உங்க அப்பா எதனா ரோபோவை வச்சு எங்களை பிடிக்க முயற்சி பண்றனா என்ன அவன் உன்னை பத்தி கவலைப்படலையே வில்லத்தனமா வேற எதையோ செய்ய யோசிக்கிறாரு அப்போ மிஸ் ஹாப்பினஸ் டோலாவை கூட்டிட்டு போய் ரூம்ல அடைக்கிறாங்க அவ ஜன்னல் வழியா தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது போது ரோபோ பள்ளி வந்து டோலாவை கூப்பிடுது அதை பார்த்து பதறி போய் கத்துறா டோலா இந்த சத்தம் கேட்டு உள்ள வந்த மிஸ் ஹாப்பினஸ் கிட்ட நான் ஒரு எலிய பார்த்தா அது இப்ப ஓடி போயிடுச்சு கவலைப்படாம போங்க நான் என்ன பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றா டோலா அதை கேட்டு அமைதியா கதவை சாத்திட்டு போறாங்க அப்போ பதுங்கியிருந்த ரோபோ பல்லி மறுபடியும் வெளியே வருது நீ ஒரு ரோபோன்ற விஷயத்தை எங்க அப்பா சொல்லவே இல்லை பாத்தியா சரி ஃபர்ஸ்ட் என்னை எப்படி காப்பாத்துவனு கேட்கறா டோலா என்னோட இஜாமோட வச்சு ஈஸியா காப்பாத்திடலாம் ஆனா அதுக்கான பேட்டரி போய் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுது ரோபோ பல்லி இப்போ என்ன பண்ண முடியும்னு கண்ணத்துல கை வச்சுட்டு உக்காந்துடுறா டோலா அப்போ ரோபோ பல்லியோட சிக்னலை வச்சு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க விஞ்ஞானி நைனாவும் கோலேவும் ஆனா கோடி பண்ணைக்கு பின்னாடி தான் இவங்க இடம் இருக்கிறதுனால சந்தேகப்படாம விட்டுடுறாங்க அப்போ இந்த மொரட்டு வில்லனை பத்தியும் அவங்களோட அடியாள பத்தியும் உனக்கு எதனா தகவல் தெரியுமான்னு கோலை கிட்ட கேக்குறாரு விஞ்ஞானி நைனா அவரோட அடியாளு ஒரு பாக்ஸர்னு சொன்னதும் அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு ஆனா பெருசா எதுவும் தகவல் கிடைக்கலன்னதும் வேற எதனா இருக்குமான்னு கேக்குறாரு அப்பதான் மொரட்டு வில்லன் கிட்ட பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதை விஞ்ஞானி கோலே அப்படியே மொரட்டு வில்லனுக்கு அனுப்பி ஒழுங்கா என் திருப்பி கொடுத்துருன்னு இவரு மிரட்டி அடியால் போட்டு வெளியே விஞ்ஞானி அந்த மட்டும் நம்மளுக்கு கால் பண்ணனா அவனை ஈஸியா சொல்றாரு அதுக்குள்ள மொரட்டு வில்ல இவருக்கு கால் பண்ணும்போது ட்ராக்கர் ஆன் பண்ணி இவர் எங்க இருந்து பேசுறாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க மிஸ் ஹாப்பினஸ் உன் பணம் எனக்கு வேணாம் ஒழுங்கா அந்த ரெக்கார்டிங்க மட்டும் என் கிட்ட திருப்பி கொடுத்துருன்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ விஞ்ஞானி நைனா வெளியே இருந்து தான் பேசுறாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க மிஸ் ஹாப்பினஸ் அப்ரப்டா ஆளுங்களை அனுப்பி ரெண்டு பேரையும் அசால்ட்டா புடிச்சிட்டு வந்துடுறாங்க விஞ்ஞானி நைனாவை தனி ரூம்ல அடைக்கும் போது டோலா அவரை பார்த்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கா இங்க கோலேவை தூக்கிட்டு வந்து போடுறாங்க அவங்க கிட்ட பேச பிடிக்காம முறைச்சுக்கிட்டு நிக்கிறா டோலா அதே சமயம் பில்டிங்கை சுத்தி ஷீல்டு இருக்கிறத கண்டுபிடிச்ச ரோபோ பள்ளி யார் கண்ணிலையும் படாம அழகா பதுங்கிருது அப்பதான் முத முதல்ல கோலேவ சந்திச்ச தருணத்தை யோசிச்சு பாக்குறா டோலா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னதும் கோலேவை வேலைக்கு சேர்த்தாரு விஞ்ஞானி நெய்னா கஷ்டம் தெரியாம வளர்ந்த டோலா கஷ்டத்தோடவே வாழ்ற கோலேவரையா அப்பதான் சந்திச்சா இப்போ அவன் செஞ்ச காரியத்தை நினைச்சு வெறுப்போட பாக்குறா எங்க அம்மாவுக்காக தான் நான் உனக்கு துரோகம் பண்ணேன்னு கோலே சொல்ல உன் தப்புக்கு அவங்கள காரணம் காட்டாதுன்னு சொல்றா எங்களோட கஷ்டத்தை பத்தி உனக்கு நுனி அளவு கூட தெரியாது உனக்கு போய் நான் விளக்க உர கொடுக்கணும்னு நினைச்ச பாரு என்ன சொல்லணும்னு தனியா போய் உக்காந்துடுறான் அப்போ ரோபோ பள்ளி பேட்டரி இல்லாம அவன் பக்கத்துல வந்து உட்காருது அதே சமயம் விஞ்ஞானி நைனாவோட கார்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து முரட்டு வில்லங்கிட்ட கொடுக்கறான் அடியாளு அதையும் வாங்கிட்டு என்ன பத்தி நான் எல்லா விவரங்களையும் நீ கம்ப்யூட்டர்ல இருந்து அழிச்சிடணும் அடுத்து உன் கம்பெனில கிளைண்ட்ஸா இருக்க மொத்த பணக்காரங்க லிஸ்டும் எனக்கு வேணும்னு கேக்குறான் முரட்டு வில்ல அதெல்லாம் என்னோட சிஸ்டத்துல இருந்து தான் நான் எடுக்க முடியும் இங்க இருந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு விஞ்ஞானி நைனா அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து உன் வீட்டுக்கு போலாம்னு சொல்றாரு முரட்டு வில்ல அங்கே கோலேவோட அம்மாவும் அங்கிள் ஜியும் இருக்காங்க அப்போ மொரட்டு வில்ல மொத்த கேங்கையும் அழிச்சிட்டு அங்க வராரு அதை பார்த்ததும் அவங்க கண்ணுல சிக்காம இதுங்க பதிங்கிடுதுங்க அப்புறப்டா கோலேவையும் டோலாவையும் ஒரு ரூம்ல அடைச்சிட்டு விஞ்ஞானி நைனாவை அவரோட ஆபீஸ் ரூமுக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்போ இந்த ரோபோ பள்ளியால இஜா மோடுக்கு ஏன் போக முடியலன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான் கோலே அது எப்படின்னு டோலா கேட்க அதுக்கு தேவையான சக்தியை வெளியே இருந்து உறிஞ்சனும் அதை செயல்படுத்துறதுக்கு பவர் சப்ளை தேவைப்படும்னு சொல்றான் கோலே அதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி தேம்பி அழ ஆரம்பிக்கிறா டோலா அவ சத்தம் கேட்டு வந்த அடியால் கிட்ட எங்க அப்பாவை அவளை கூட்டிட்டு ஆபீஸ் ரூமுக்கு போறாங்க அந்த இவன் பவர் சப்ளைய கண்டுபிடிக்க போறான் அப்போ மொரட்டு வில்ல விஞ்ஞானி நைனா கிட்ட சீக்கிரமா வேலைய முடிக்க சொல்றாரு அங்க அழுதுட்டே வந்த டோலா இந்த மொரட்டு மாமா சொல்றத உடனே செய்யுங்க அப்பதான் நம்மள சீக்கிரமா விடுவிப்பாருன்னு சொல்றா பாத்தியா உன் பொண்ணுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல சீக்கிரம் வேலையை முடியான்னு கத்துறாரு மொரட்டு வில்ல

ஆனால் அவன் இருக்கிறத கவனிச்சு அப்பறம்ல இறங்குறாரு அடியா அவன் கோலே மேலே என்ன முயற்சி பண்ணாலும் டேட்டாவை அழிக்க முடியலன்னு விஞ்ஞானி நயனா சொல்ல உன் பொண்ணோட உயிர் முக்கியம்னா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுன்னு மிரட்டுறாரு முரட்டவில்ல அப்போ எனக்கு உச்சா வருதுன்னு டோலா சொன்னதும் அவளை ரூமுக்கு போருவில்லை உடனே அங்க போய் ஹோவர் போர்டை எடுத்துக்கிட்டு கோலையை காப்பாத்த கிளம்புறா

டோலா இங்க நடக்கிற சம்பவத்தை சொல்லிட்டு உள்ள வரும்போது மிஸ் ஹாப்பினஸ் கிட்ட சிக்கிடுறா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த சிறப்பா என்ட்ரி கொடுக்குது ரோபோ பல்லி அதை பார்த்து கொஞ்சம் கூட அசராம அவங்க கையில இருந்த டெக்னாலஜி மூலமா ரோபோ பள்ளியை சமாளிக்க ரெடியா நிக்கிறாங்க மிஸ் ஹாப்பினஸ் அப்புறப்டா இஜாமோட ஆக்டிவேட் பண்ணி உருவத்தை பெருசாக்கி கலவரமா நிக்குது ரோபோ பல்லி அது கூட ரணக்குடூரமா மோதுறாங்க மிஸ் ஹாப்பினஸ் ரெண்டு பேருக்கும் நடக்கிற அதிபயங்கர சண்டையில ரோபோ பள்ளி கெத்து காட்டி அவங்களை அசால்ட்டா தூக்கி வீசுது இதுக்கு மேல இங்க இருந்தா உனக்கு ஆபத்தி நீ மேலே போன்னு டோலா கிட்ட சொல்லுது அவ உடனே அப்பா ரூமுக்கு ஓடிடுறா அடுத்து வந்த அடியாட்களையும் ஆட்களையும் அசால்ட்டா சமாளிக்க ரெடி ஆகுது ரோபோபள்ளி மேலே போன டோலா முரட்டு வில்லங்கிட்ட உனக்கு நாங்க என்ன கெட்டது பண்ணோம் எதுக்காக எங்களை இப்படி சித்திரவதை பண்றேன்னு கேக்குறா உங்களை மாதிரி பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை புடுங்கணும்னா இந்த மாதிரிதான் மிரட்டி கேட்கணும்னு கண்ட மேனிக்கு வளரிகிட்டு இருக்காரு அது அப்படியே உஸ்மான் சொன்ன போல ஃபோன் கண்ணாடி மூலமா லைவ் ஃபீடு போட்டுடுறா அந்த ஊர்ல இருக்க மொத்த பேரும் முரட்டு வில்லை யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணும் பண்ண முடியாம அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாரு ஆனா கீழே இஜா மோட்ல ரெடியா நிக்கிற ரோபோ பள்ளி அவரை தடுத்து நிறுத்துது அது கூட பயங்கரமா சண்டை போடுவாருன்னு பார்த்தா மிஸ் ஹாப்பினஸையும் அடியாலையும் தள்ளி விட்டு அதை சமாளிக்க சொல்றாரு ஆனா பள்ளி அவங்கள அட்டாக் பண்ணாம மொரட்டு வில்லனை தாக்க வருது அப்போ எனக்கு உதவி பண்ணுகிறான்னு கேட்டா நீ உன் பிரச்சனையை சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறப்டா ரோபோ பள்ளி மின்காந்த சங்கிலியை விட்டு மொரட்டு வில்லனை பிடிச்சிருது கடைசியா வந்த காவல் அதிகாரிகள் மொரட்டு வில்லனை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் அங்கு ஜி கிட்ட நான் பண்ணது தப்பு தப்புதான் மன்னிப்பு கேட்கறா டோலா அடுத்து கோலை கிட்ட நீ டாக்டருக்கு படிக்கிறியா இல்ல ரோபோ சயின்டிஸ்ட் ஆகிறியான்னு கேக்குறாரு விஞ்ஞானி நைனா எனக்கு உங்களை மாதிரி தான் ஆகணும்னு ஆசைன்னு சொன்னதும் அப்போ என் கூட வந்துருன்னு சொல்றாரு அதை கேட்டு அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க இப்படி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையா வாழ்றதோட படம் முடியுது இந்த மாதிரி பள்ளி நம்மளுக்கு பாதுகாவலனா இருந்தா எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்பவும் செவுத்துல பள்ளியை பார்த்தா யாருன்னா பயப்படுறீங்கன்னா அதை பத்தியும் சொல்லுங்க நான் சின்ன வயசாக இருக்கும் போது எப்போவும் ஒரு பள்ளி என் பக்கத்தில் வந்து உக்காரும் அதுக்கு ரெண்டு சாதம் எடுத்து வச்சதும் அழகாக சாப்பிட்டு போவோம் அந்த மாதிரி உங்களுக்கு எதனா வித்தியாசமான அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபர்தர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிக்க நன்றி நண்பர்களே